ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஷி. தற்கால நிலைமை, ஸ்ரீலங்காவுடைய நிலைமை எப்படின்னா வந்து விவசாயம் என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த பசலை, இரசாயன பசலைகளின் மூலமாக இவ்வளவு காலமாக விவசாயத்தை செய்துவிட்டு மண்ணை மலடாக்கிவிட்டு இப்பொழுது அந்த மண்ணில் இயற்கை விவசாயத்தை செய்ய போனால் எவ்வாறு முடியும்? இந்த யூரியா எனப்படுகின்ற பசலையின் தாக்கத்தினால் இந்த பூமி மலடாகிவிட்டது என்று கூறும் அளவுக்கு, அந்த பசலைக்கு இந்த பூமி பண்பட்டு விட்டது என்பதனால் இந்த பூமியில் விளைகின்ற விளைச்சல்கள் அனைத்தும் என்ன நடக்கும், அதனுடைய தரமான விளைச்சலை தராமல் விவசாயிகளுக்கு நட்டத்தை ஏற்படுத்துவதோடு பசலையினை பாவித்த பணக்கார வர்க்கத்தினர் பசலைகளை விலை கொடுத்து வாங்கி அதற்கு விதைத்த வர்க்கத்தினர் மட்டுமே இதனுடைய பலனை பெற்று உற்பத்திகள் குறைந்து வருமானங்கள் அவர்களுக்கு கூடும் பொழுது, இவர்களின் வருமானங்கள் நஷ்டத்தில் முடியும் பொழுது நாட்டில் வறுமை ஏற்படுவதற்கு காரணமாக இது அமையலாம். அது மட்டுமின்றி 500 ரூபாய்க்கு அரிசி 1 கிலோ என்னும் நிலைமையும் எமது இலங்கைக்கு வரலாம். நாம் இப்பொழுது சிறந்த விளைச்சல் உள்ள வயல் நிலங்கள், அது மட்டுமின்றி விளைச்சல்களில் குறைந்த மலடாகிய மண்ணில் விளைந்த விளைச்சல்களையும் பார்க்கலாம். முதலாவதாக சிறந்த விளைச்சல் இடம் வந்து 58. நம்மளோட ஏரியாவில் வந்து புகரை இல்லை, அதனால் அந்த நம்மளோட விளைச்சல்கள் வந்து சும்மா நோமலாக இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு தரமான விளைச்சல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு லெவலில் எல்லா நெற்கதிர்களும் இங்கே பாருங்க, ஒரு தரமான அழகா எவ்வளோ நல்லா விளையுமோ அவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குது. சிறந்த விளைச்சலை பார்த்தோம். கிட்டத்தட்ட இது வந்து திருகோணமலையில் தோப்பூர் பிரதேசத்தில் காணப்படுகின்ற ஒரு இடத்தில் தான் இந்த விளைச்சல் உள்ள அழகான இடம் காணப்படுகின்றது. அதே போன்று அனுராதபுரத்தில் பல மன்னர்கள் அமைத்த குளங்கள் அதிகமாக காணப்படும் இடம் இந்த இடத்தில் இருக்கின்ற விளைச்சலை பார்ப்போம். அதாவது வந்து எவ்வளவு அதிகமான விளைச்சலை எடுத்த இந்த இடங்களில் இப்பொழுது தரமான விளைச்சலும் இல்லை, தகுந்த பசலைகளும் இல்லாததன் காரணமாக ஒழுங்கான விளைச்சலோ ஒழுங்கான முடிவோ இல்லாமல் விவசாயிகளில் தடுமாற்றம் அதிகமாக காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் கிருஷ்ணன்.